السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, துவா மனனம் என்ற தலைப்பில் திருக்குறானிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன்மொழிகளிலும் சொல்லப்பட்டிருக்கிற துவாக்களை நாம் தொடராக அறிந்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைய தினம் பாங்கு முடிந்த பிறகு ஓத வேண்டிய சலவாத்தை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். இந்த சலவாத்து பாங்கு முடிந்த பிறகு எப்படி ஓத வேண்டுமோ அதே போல அத்தஹியாத்திலும் ஓதுவதற்காக கட்டுத்தரப்பட்டிருக்கிறது. ஜும்மாவுடைய தினத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக சலவாத்து சொல்லுமாறு நம்மிடத்திலே அறிவுறுத்திருக்கிறார்கள். அதே போல ஜனாசா துலுஹையினுடைய இரண்டாவது தக்பீருக்கு பிறகும் இந்த சலவாத்து நமக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கிறது. பொதுவாகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நம்ம சலவாத்து சொன்னால், ஒரு தடவை சலவாத்து சொன்னால் அவர் மீது அல்லாஹ் 10 முறை அருள் புரிகிறான் என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலவாத்தினுடைய சிறப்பை நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். திருக்குறானிலும் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன் ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, சல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா, இந்த நபி மீது அல்லாஹ் அருள் புரிகிறான், வானவர்களும் அருளை கேட்கிறார்கள், ஈமான் கொண்டவர்களே நீங்களும் இந்த நபிக்காக அருளை கேளுங்கள், சலவாத்து சொல்லுங்கள், அவர் மீது சலாம் சொல்லுங்கள் என்று அல்லாஹ்வும் குர்ஆன்ல சலவாத்து சொல்லுமாறு நமக்கு அறிவுறுத்துகிறான். அந்த சலவாத்துடைய பொருள் என்ன? இறைவா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் நீ அருள் புரிவாயாக, இப்ராஹிம் நபிக்கும் அவங்களுடைய குடும்பத்தாருக்கும் எப்படி அருள் புரிந்தாயோ அப்படிப்பட்ட அருளை வழங்குவாயாக என்பது ஒரு வாசகத்துடைய பொருள். அதே போல இப்ராஹிம் நபி அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் எப்படி பரக்கத் செய்தாயோ, அபிவிருத்தி வழங்கினாயோ, அப்படி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் பரக்கத் செய்வாயாக என்பது இந்த சலவாத்தினுடைய பொருள். இப்ப இந்த சலவாத்தினுடைய வாசகத்தை நம்ம என்ன செய்வோம், தெரிஞ்சுக்கிறோம், கரெக்டா அதை சரியான முறையில கவனித்து சரியான உச்சரிப்போட இதை மனப்பாடம் பண்ணிக்கிறங்க. அல்லாஹும்ம சல்லி ஆலா, அல்லாஹும்ம சல்லி ஆலா முஹம்மதின், அல்லாஹும்ம சல்லி ஆலா முஹம்மதின், வாலா ஆலி முஹம்மதின், வாலா ஆலி முஹம்மதின், அல்லாஹும்ம சல்லி ஆலா முஹம்மதின், வாலா ஆலி முஹம்மதின், கமா சொல்லைத்த அலா இப்ராஹிம, கமா சொல்லைத்த அலா இப்ராஹிம, வாலா ஆலி இப்ராஹிம, அலா இப்ராஹிம, வாலா ஆலி இப்ராஹிம, இன்னக்க ஹமீதும் மஜீத், இன்னக்க ஹமீதும் மஜீத், அல்லாஹும்ம சொல்லி அலா முஹம்மதின், வாலா ஆலி முஹம்மதின், கமா சொல்லைத்த அலா இப்ராஹிம, வாலா ஆலி இப்ராஹிம, இன்னக்க ஹமீதும் மஜீத், அல்லாஹும்ம பாரிக், அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின், வாலா ஆலி முஹம்மதின், அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின், வாலா ஆலி முஹம்மதின், கமா பாரக்த, கமா பாரக்த அலா இப்ராஹிம, வாலா ஆலி இப்ராஹிம, அலா இப்ராஹிம, வாலா ஆலி இப்ராஹிம, இன்னக்க ஹமீதும் மஜீத், அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின், வாலா ஆலி முஹம்மதின், கமா பாரக்த அலா இப்ராஹிம, வாலா ஆலி இப்ராஹிம, இன்னக்க ஹமீதும் மஜீத். மேலிருந்து ஒரு சொல்றேன், அல்லாஹும்ம சொல்லி அலா முஹம்மதின், வாலா ஆலி முஹம்மதின், கமா சொல்லைத்த அலா இப்ராஹிம, வாலா ஆலி இப்ராஹிம, இன்னக்க ஹமீதும் மஜீத், அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின், வாலா ஆலி முஹம்மதின், கமா பாரக்த அலா இப்ராஹிம, வாலா ஆலி இப்ராஹிம, இன்னக்க ஹமீதும் மஜீத். இந்த துவாவை மனப்பாடம் பண்ணிக்கிறோங்க. இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் வேற ஒரு துவாவை தெரிஞ்சுக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.